வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வா அப்படிங்கிறப்ப வந்தாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராமன் வந்தான். ஸோ ராமன் அப்படிங்கிறப்ப ராமன் அப்படிங்கிறது ஒரு பெயர். ஓகேவா? ஸோ அப்போ எழுவாய் தான் முதல்ல வருது. ஸோ இது வந்துட்டு எழுவாய் தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு அடியில் 1, 3, 4 சீர்களில் வருது. ஓகேவா? ஸோ அப்போ 1, 3, 4 அப்படின்னால என்னது ஆன்சர்? ஆப்ஷன் டி, மேற்கதுவாய். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஸோ நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது வந்துட்டு மரத்தை இலை காக்கும். ஓகேவா? ஸோ இது சொல்கிற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா மானத்தை மலை காக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் ஆப்டாக வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேறு வேறையாக தெரியுது. ஸோ பார்ப்போம் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, ஃபுல் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தோட ஆன்சரையும் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், மூணே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோம் அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆகிடும்? அப்படியே சிதறி அங்கிட்ட இங்கிட்டு ஓடி போயிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. அடுத்தது வினை கேட்ட விடை கேட்ட வினா. ஸோ மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஸோ அப்போ தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செந்தமிழ். ஸோ செந்தமிழ் அப்படிங்கிறப்ப செம்மையான தமிழ். ஸோ பண்புத்தொகை, மை அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாலே அது வந்துட்டு பண்புத்தொகை. ஸோ அடுத்து காவிய தரிசம். ஸோ காவிய தரிசம்னாலே தண்டியுலகம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடை ஆக்குது. ஸோ இதில் வந்துட்டு பாருங்களேன், சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சியை வந்து குறிச்சிருப்பீங்க, படிக்கிறதுக்கு ஒரே மாதிரியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வார் அப்படிங்கிறதுல வந்துட்டு கடைசியாக தான் எப்போவுமே முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒழுகு அந்த மாதிரிலாம் முடியாது. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் பி. மரபு பிழைகளை நீக்கி எழுத, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஸோ கூரை போட்டனர், கூரை வேந்தனர். ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்துட்டு கூரை முடைந்தனர்னு சில பேர் போட்டுருவீங்க. கூடை கிடையாது, கூடை தான் வந்துட்டு முடைவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டடிக்க. ஓகேவா? ஸோ செப்பலோசை, அகவலோசை, தொள்ளலோசை, தூங்கலோசை அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது. ஸோ ஓங்கல் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஊக்கம். ஊக்கம்னா வந்துட்டு ஆர்வம், உற்சாகம், தெளிவு, இதெல்லாமே வந்துட்டு பொருள் வருது. ஸோ சோர்வு தான் வந்துட்டு எதிர்ச்சல். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட், நீல் உழை, நீல் கூட்டல் உழைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ப ப. ஸோ 1, 3 எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னது? 1, 3 ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ 1, 2 இணை, 1, 3 பொழிப்பு, 1, 4 உருவு. ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், எவ்வகை சொல், எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு, தொடாதீர், செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்துட்டு என்னது? கட்டளை பொருள் தான். ஸோ கட்டளை வாக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இமிலிசை. ஓகேவா? ஸோ இமிலிசை அப்படிங்கிறது வந்துட்டு வினைத்தொகை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லிகை சூடினார். ஓகேவா? ஸோ மல்லிகை அப்படிங்கிறது பண்போ, தொழிலோ, காலமோ கிடையாது. இது வந்துட்டு ஒரு பொருள். ஸோ அது ஆன்சர் இஸ் பொருள் ஆகுப்பயர். ஆகுப்பயர்லாம் போர்ஷன் இல்லைனா நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். அந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்குது. க்வெஸ்சனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஸோ கலர் நிலம் அப்படின்னாலே கல்லாதவர்கள் தான் கலர் நிலம். ஸோ திருக்குறள் வழிநூல் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். ஸோ ஆப்ஷனை படிச்சிங்க அப்படின்னாலே நம்ம ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் வந்து தற்று, அற்று அப்படின்னு வந்திருக்கு. அற்று அப்படின்னாலே என்னது? ஓமை அணி தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞானக்குரல் தான் ஔவையார் இயற்றிய நூல். ஓகேவா? ஸோ நானும் இந்த க்வெஸ்சன் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் நான் ஆப்ஷனை தப்பப்பட்டேன். கரை பொருள், கரை ஐ வந்திருக்கு. ஸோ 2 வேற்றுமை தொகை. ஸோ புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னாலே யார்? ஜியூபாப் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாட்டில் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன்.